அமெரிக்காவினால் கண்டுபிடிக்க முடியாத வண்ணம் ஈரானிய தரப்பினர் எவ்வாறு தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள்? யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தரமான சம்பவம் ஒன்றை மேற்கொள்ளப் போகின்றார்களா? ரஷ்ய தலைமைகள் ஈரானுக்கு உறுதியளித்திருக்கக்கூடிய விடயங்கள். ஏன் ஈரானிய தரப்பினர் இன்னும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிக்கவில்லை? இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஏன் ஈரானிய தரப்பினர் தாமதப்படுத்துகின்றார்கள்? பங்காளி ஜோர்டான் வெளியிட்ட செய்தியும் தந்திரங்களும். அதிரடியாக அமெரிக்க இராணுவ தளங்களை பதம் பார்த்த ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினர். அவசரமாக கூடுமோ ஐசி நாடுகள்? ஹமாசினுடைய அரசியல் தலைவர் இஸ்மைல் ஹனியா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாகவும் ஈரானிய தரப்பினர் மேற்கொண்டு வரக்கூடிய விசாரணைகள் தொடர்பாகவும் இந்த விசாரணைகள் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் முன்னே காணொலிகளில் பல முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். மேலும் குறித்த படுகொலை தாக்குதலானது எவ்வாறு நடைபெற்றிருந்தது என்பது தொடர்பாகவும் பல உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களையும் வெளியிட்டிருந்தேன். அத்தோடு இஸ்மைல் ஹனியா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதிலிருந்து அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் பல்வேறுபட்ட போலி பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக மொசாடினுடைய விளம்பர முகவர்களை கொண்டிருக்கக்கூடிய நியூயார்க் டைம்ஸ் ஊடகமானது இஸ்மைல் ஹனியா அவர்களுடைய படுகொலை தொடர்பாக பல்வேறுபட்ட போலி பிரச்சாரங்களை முன்வைத்திருந்தது. இதன் தொடர்ச்சியாகத்தான் இஸ்மைல் ஹனியா அவர்களுடைய படுகொலை சம்பவத்திலே ஈரானினுடைய மிக முக்கியமான தளபதிகளும் ஈரானிய விசேட பாதுகாப்பு படையினுடைய தளபதியான ஹசன் கராமி அவர்களும் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் இவர் ஈரானிய இராணுவத்தினால் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்திகளை வெளியிட்டிருந்தது. மேலும் இந்த செய்திகளை மேலும் திரிபுபடுத்தி இந்தியாவினுடைய ஆங்கில மொழி மூலமான ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டிருந்தன. இவற்றினை முன்வைத்துதான் ஒரு சில தமிழ் பேசக்கூடிய ஊடகங்களும் இவற்றினை செய்திகளாக வெளியிட்டிருந்தன. ஆனால் ஈரானிய தரப்பினர் குறித்த கைது தொடர்பான தகவல்களை முழுமையாக மறுத்துவிட்டார்கள். இந்த தகவல்கள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் என ஈரானிய தரப்பினர் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார்கள். மேலும் இஸ்மைல் ஹனியா அவர்களுடைய படுகொலை சம்பவம் நடைபெற்று ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல நபர்களை ஈரானிய தரப்பினர் கைது செய்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதே போன்று இஸ்மைல் ஹனியா அவர்களுடைய படுகொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவாளிகள் யார், அவர்கள் எந்த பதவிகளில் வகிக்கின்றார்கள், எவ்வாறு அவர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள் என்பது தொடர்பாக ஈரானிய தரப்பினர் முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களை கைது செய்து அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டியது மிக முக்கியமான விடயமாகும். தற்போதைய சூழ்நிலையில் ஈரானிய தரப்பினர் விசாரணைகளை மேற்கொண்டு இவற்றினை திறம்பட செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து நான்காவது நாளாகவும் மத்திய கிழக்கு பிரதேசத்தில் உச்சகட்ட பதற்றம் தொடர்கின்றது. குறிப்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத அரசு நான்காவது நாளாகவும் நிம்மதி இல்லாமல் உச்சகட்ட பதற்றத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த பதற்றத்தினை அதிகரிக்கும் முகமாக நேற்றிரவு ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் இரண்டு தரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது ஈராக்கினுடைய மேற்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய சட்டவிரோதமான அமெரிக்காவின் இராணுவ தளத்தினை இலக்கு வைத்து ஈராக் இராணுவ கூட்டமைப்பினர் ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். ஆரம்பமாக ஈராக் இராணுவ கூட்டமைப்பினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் ஐநல் அசத் அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தினுடைய எரிவாயு களஞ்சிய சாலையானது வெடித்து சிதறியுள்ளது. மேலும் இதனால் மிகப்பெரிய தீப்பரவல் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் நடைபெற்று அரை மணித்தியாலங்களுக்குள்ளே ஈராக் இராணுவ கூட்டமைப்பினர் இரண்டாவது தாக்குதலையும் மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த இராணுவ தளத்தில் அமெரிக்க சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் 5க்கும் அதிகமான அமெரிக்க சிப்பாய்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் அவர்களில் இரண்டு பேருடைய நிலைமையானது கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்களும் உத்தியோகபூர்வமான செய்திகளை வெளியிட்டுள்ளன. இங்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வேடிக்கையான விடயம் என்னவென்றால் அமெரிக்காவுடைய மொத்த கடற்படையும் தற்போது மத்திய கிழக்கில் தான் காணப்படுகின்றது. மேலும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்க இராணுவ தளங்களும் உச்சகட்ட எச்சரிக்கையில் காணப்படுகின்றன. ஊனமுற்ற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதத்தை பாதுகாப்பதற்காக எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். அமெரிக்காவின் ஒட்டுமொத்த வான் பாதுகாப்பு அமைப்புகளும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் களமிறக்கப்பட்டுள்ளன. ஆனால் தற்போது ஈராக் இராணுவ கூட்டமைப்பினர் அமெரிக்க இராணுவ தளத்தை இலக்கு வைத்து மேற்கொண்டிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் கூட அமெரிக்காவினால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. இவ்வளவு உச்சகட்ட பாதுகாப்புகளுக்கு மத்தியிலும் ஒரு சில ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் கூட அமெரிக்காவினால் சுட்டு வீழ்த்த முடியவில்லை. அத்தோடு ஈராக் இராணுவ கூட்டமைப்பினர் குறித்த தாக்குதலுக்கு எந்த விதமான உரிமைகளையும் கோரவில்லை. இதே போன்றுதான் நேற்றைக்கு முன்தினம் ஈராக்கில் இருக்கக்கூடிய குறித்த அமெரிக்க இராணுவ தளத்திலே இரண்டு அமெரிக்க சிப்பாய்கள் உயிரிழந்திருந்தார்கள். ஆனால் இந்த அமெரிக்க சிப்பாய்கள் எவ்வாறு உயிரிழந்திருந்தார்கள் என்பது தொடர்பான எந்த விதமான தகவல்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. இருப்பினும் ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய சில தந்திரமான வேலை திட்டங்களின் மூலமாகத்தான் இரண்டு அமெரிக்க சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆரம்பத்தில் ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் தாக்குதல்களை மேற்கொண்டுவிட்டு அந்த தாக்குதல்களை நாங்கள் தான் மேற்கொண்டுள்ளோம் என குறிப்பிடுவார்கள். ஆனால் தற்போது ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் அவ்வாறு குறிப்பிடுவதில்லை. சில தந்திரமான திட்டங்களுக்கு அமைவாக அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுவிட்டு ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் அமைதியாக இருக்கின்றார்கள். அத்தோடு இவ்வாறு ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் இந்த தரமான தாக்குதலை மேற்கொண்டதற்கு பிறகு சர்வதேச ரீதியில் ஒரு உச்சகட்ட பதற்ற
நிலைமை ஏற்பட்டிருந்தது. இந்த தாக்குதல் நடைபெற்று சில நிமிடங்களுக்குள்ளேயே அமெரிக்காவுடைய ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இன்றைய தினம் ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார். இவ்வாறு டொனால்டு டிரம்ப் தெரிவித்ததை தொடர்ந்து ஒட்டுமொத்த சர்வதேசமும் மேலும் பதற்றத்துக்குள்ளானது. இந்த பதற்றத்திற்கு மத்தியில் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இவ்வாறு தெரிவித்திருந்தது. நாங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய அவதானிப்புகள் மற்றும் ஆய்வுகளின் அடிப்படையில் தற்போது ஈரான் இஸ்ரேலை தாக்குவதற்கான எந்தவிதமான அறிகுறிகளையும் காண்பிக்கவில்லை. பெரும்பாலும் இனி வரக்கூடிய நாட்களில் தான் ஈரானுடைய தாக்குதல்கள் அமைந்திருக்கும் என அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்திகளை வெளியிட்டிருந்தது. அதே போன்று ஈரானுடைய தாக்குதல்கள் இனி வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கப்படுகின்றது என அமெரிக்காவுடைய பென்டகனும் செய்திகளை வெளியிட்டிருந்தது. இப்படியான நிலைமையில் ஈரானிய தரப்பினர் அதிரடியான தாக்குதல்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக மேற்கொள்ளப் போகின்றார்கள் என அமெரிக்காவின் புளூம்பர்க் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டிருந்தது. மேலும் ஈரானிய தரப்பினர் இந்த பதற்றங்களை ரசித்துக் கொண்டே அவர்களுடைய அடுத்த கட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். அதாவது நேற்றிரவு ஈரானுடைய இஸ்பஹான் மற்றும் இன்னும் ஏனைய பிரதேசங்களில் மிகப்பெரிய வெடிப்பு சத்தங்கள் கேட்டிருந்தன. குறித்த பிரதேசங்களிலே மிக முக்கியமான பயிற்சிகள் நடைபெற்று வருவதனால் தான் இந்த வெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாக ஈரானிய தரப்பினரும் அறிவித்துள்ளார்கள். அடுத்து இந்த தடவை ஈரானிய தரப்பினர் தாக்குதல்கள் தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் வெளியிடவில்லை. மத்திய கிழக்கு நண்பர்களுடனும் எந்தவிதமான தகவல்களையும் பகிர்ந்து கொள்ளவில்லை. அதே நேரம் ஈரானிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அமெரிக்க ஆக்கிரமிப்பின் உளவாளிகள் காணப்படுகின்றார்கள். ஈரானிய ராணுவத்தின் நடவடிக்கைகளை அவதானிப்பதற்காகவும் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் பல்வேறுபட்ட உளவாளிகள் ஈரானிலே செயற்பட்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் எவ்வாறு அமெரிக்காவுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய உளவாளிகள் செயற்பட்டு வருகின்றார்களோ அதே போன்று ஈரானிலும் உளவாளிகள் செயற்பட்டு வருகின்றார்கள். இந்த உளவாளிகள் மூலமாக இராணுவ ரகசிய விடயங்கள் கசிவடையலாம். ஈரான் எப்போது தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது, எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எந்த பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது, ஈரானுடைய இலக்குகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது, எவ்வாறான ஆயுதங்களை பயன்படுத்தப் போகின்றது என்பது தொடர்பான பல்வேறுபட்ட உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக அமெரிக்க தரப்பினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. எனவே இப்படியான நிலைமையில் ஈரானிய தரப்பினர் தகவல்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது மிக முக்கியமான தேவையாகும். இதன் அடிப்படையில் தான் தற்போது ஈரானிய ராணுவ தலைமைகள் மிக ரகசியமாக செயற்பட்டு வருவதாகவும் ஈரானுடைய மிக முக்கியமான ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது ஹமாஸினுடைய அக்டோபர் 7 தாக்குதல் தொடர்பாக எவ்வாறு ஹமாஸினுடைய சில முக்கியமான ராணுவ தலைமைகளுக்கு மாத்திரம் தெரிந்திருந்ததோ அதே போன்றே தற்போது ஈரானுடைய தாக்குதல் தொடர்பாக ஈரானுடைய ஒரு சில மூத்த அதிகாரிகளுக்கு மாத்திரமே தகவல்கள் தெரிந்திருப்பதாகவும் குறித்த ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல் தொடர்பான தகவல்கள் கசியாமல் இருப்பதற்கு ஈரானிய தரப்பினர் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். அமெரிக்க ஆக்கிரமிப்பு ஒட்டுமொத்த படைகளையும் மத்திய கிழக்கில் கிளமிறக்கி ஒட்டுமொத்த உளவாளிகளையும் மத்திய கிழக்கில் கிளமிறக்கி ஈரானுடைய தாக்குதல்கள் தொடர்பாக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்து வரக்கூடிய இந்த நிலைமையில் இந்த தகவல்களை மிக ரகசியமாக வைத்திருப்பது மிக முக்கியமான விடயமாகும். அடுத்து ஏன் ஈரானிய தரப்பினர் இன்னும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை என்கின்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. ஈரானிய தரப்பினர் தாமதிக்காமல் அவசரமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஈரானிய தரப்பினர் தாமதிப்பதனால் அது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சாதகமாக அமைந்துவிடும் என்றும் பல கேள்விகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. உண்மையிலேயே இவ்வாறான கேள்விகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டாலும் யதார்த்தத்திலே யுத்த களத்தில் இவ்வாறு செயற்பட முடியாது. தெருச்சண்டைகளில் அவசரமாக தாக்குதல்களை மேற்கொள்வதை போன்று தற்போதைய யுத்த களத்தில் அவசரமாக தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. அதாவது ஒரு தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு முன்பு அவற்றுக்கு தேவையான எல்லா விதமான வேலை திட்டங்களை முழுமையாக முடிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த யுத்தம் முழுமையாக ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு அடுத்தடுத்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அதிகளவான நேரத்தினை பெற்றுக் கொள்ள முடியாது. அதனால் தான் இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பே தேவையான நேரத்தினை பெற்றுக்கொண்டு எல்லா விதமான வேலை திட்டங்களையும் ஈரானிய தரப்பினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரானுடைய தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எவ்வாறு பதிலடி தாக்குதலை வழங்கும், அந்த பதிலடி தாக்குதலை நாங்கள் எவ்வாறு தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது தொடர்பாகவும் ஒஃபென்சிவ் மற்றும் டிஃபென்சிவ் தாக்குதல்கள் தொடர்பாகவும் ஈரானில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்களை பாதுகாப்பது தொடர்பாகவும் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வது தொடர்பாகவும் ஏனைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பாகவும் எல்லா விதமான ஆயத்தங்களையும் மேற்கொண்டதற்கு பிறகுதான் ஈரானிய தரப்பினர் இந்த தாக்குதலை ஆரம்பிப்பார்கள். அதிலும் குறிப்பாக ஈரானிய மக்களை பாதுகாப்பது ஈரானுக்கு மிக முக்கியமானதாகும். மேலும் எவ்வளவு விலையை கொடுத்தாலும் ஈரானிய மக்களை நாங்கள் முழுமையாக பாதுகாப்போம் என ஈரானிய தலைமைகளும் தெரிவித்துள்ளார்கள். எனவே இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டுதான் தற்போது ஈரானிய தரப்பினர் முழுமையாக தயாராகி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானிய தரப்பினர் இந்த தாக்குதல்களை தாமதப்படுத்தும் ஒவ்வொரு வினாடியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கும் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டு வருகின்றது. நேற்றைய தினம் சர்வதேச ரீதியில் பங்கு சந்தைகள் அனைத்தும் முழுமையாக சரிவடைந்திருந்தன. இவை தொடர்பாக நேற்றைய காணொலியிலும் நான் தெரிவித்திருந்தேன். அத்தோடு இந்த பங்குச்சந்தை சரிவினால் நேற்றைய தினத்தில் மாத்திரம் 2 trillion அமெரிக்க டாலர்கள் நட்டம் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு ஏற்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக களமிறங்கியதாலும் ஒட்டுமொத்த படைகளையும் அமெரிக்கா மத்திய கிழக்கில் களமிறக்கியதாலும் சர்வதேச ரீதியில் பங்குச்சந்தையானது மிகப்பெரிய சரிவை கண்டுள்ளது. எனவே ஈரானிய தரப்பினர் எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளாமல் அமெரிக்காவினுடைய 2 trillion அமெரிக்க டாலர்களை முழுமையாக அழித்து விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பங்குச்சந்தையிலும் பல $1 billion இழப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 300 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே 46,000 அதிகமான நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. மேலும் கடந்த 4 மாத்திரம் 8,000 அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனங்கள் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான வர்த்தகங்கள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளன. அதிலும்
குறிப்பாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்புடைய விமான போக்குவரத்தானது முழுமையாக தடைப்பட்டுள்ளது. 4 நாட்களாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் உள்நாட்டு விமான போக்குவரத்தும் சர்வதேச விமான போக்குவரத்தும் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு பல பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு உச்சக்கட்ட பதற்றத்தினாலும் பயத்தினாலும் பித்து பிடித்து என்ன செய்வதென்று தெரியாமல் தட்டு தடுமாறி அதனுடைய பொருளாதாரத்தையும் அதில் பாதாளத்தை நோக்கி தள்ளிக் கொண்டிருக்கின்றது. எனவே ஈரானிய தரப்பினர் அவர்களுக்கு தேவையான நேரத்தினை எடுத்து அனைத்து சூழ்நிலைகளையும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகின்றார்கள். மேலும் ஏனைய சூழ்நிலைகளையும் அவர்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். தற்போதைய சூழ்நிலையில் ஈரானுக்கு சாதகமாக பல விடயங்கள் காணப்படுகின்றன. 1, அமெரிக்காவுடைய பங்குச்சந்தை சரிவும் அமெரிக்காவுடைய பணவீக்கமும். இனி வரக்கூடிய நாட்களில் அமெரிக்காவிலே மிகப்பெரிய பணவீக்கம் ஏற்பட போவதாகவும் அமெரிக்க பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். 2, சர்வதேச பங்காளி பிரித்தானியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம். மேலும் பிரித்தானியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளும் உள்நாட்டு பிரச்சனைகளும் ஈரானுக்கு சாதகமாக அமைந்துள்ளன. பங்காளி ஜோர்டான் மன்னருடன் மேற்கொண்ட தொலைபேசி கலந்துரையாடலின் போது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே உடனடியாக யுத்தநிறுத்தத்தை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் பரிமாற்ற ஒப்பந்தத்தினை வெற்றிகரமாக மேற்கொள்வதன் மூலமாகவும் தான் பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலைமையினை முழுமையாக தணிக்க முடியும் என ஜோ பைடன் பங்காளி ஜோர்டானிடம் குறிப்பிட்டுள்ளார். அதே போன்று நாங்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை முழுமையாக பாதுகாப்போம். மேலும் ஈரானுடைய தாக்குதலை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுப்போம். இதற்கு மேலதிகமாக ஈரான் தாக்குதலை நடத்துவதற்கு முன்பே அவற்றினை தடுத்து நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்போம் என்றும் அமெரிக்கா ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து ஜோர்டானிய அரசு ஒரு செய்தி ஒன்றினை வெளியிட்டிருந்தது. நாங்கள் எங்களுடைய வான்பரப்பினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கோ ஈரானுக்கோ வழங்கப் போவதில்லை. இரு தரப்பினருக்கும் நாங்கள் எங்களுடைய வான்பரப்பை அனுமதிக்கப் போவதில்லை என ஜோர்டானிய தரப்பினர் அறிவித்துள்ளார்கள். ஆனால் நேற்றைய தினம் மாத்திரம் ஜோர்டானுடைய தலைநகரான அம்மானில் அமெரிக்காவின் 4 சரக்கு விமானங்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. மிக முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்புகளும் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே ஜோர்டானிய அரசு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் ஈரானுக்கும் தன்னுடைய வான்பரப்பை வழங்காவிட்டாலும் நிச்சயமாக அமெரிக்கா ஆக்கிரமிப்புக்கு தன்னுடைய வான்பரப்பை வழங்குவார்கள். நாங்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கோ ஈரானுக்கோ எங்களுடைய வான்பரப்பை வழங்கவில்லை. அதே நேரம் நாங்கள் அமெரிக்காவுடன் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களுக்கு அமைவாகவே அமெரிக்க தரப்பினருக்கு நாங்கள் எங்களுடைய வான்பரப்பை வழங்கினோம் என பங்காளி ஜோர்டான் குறிப்பிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அடுத்து ஈரானிலே களமிறங்கியிருக்கக்கூடிய ரஷ்ய தலைமைகள் ஈரானுடைய இராணுவ தலைமைகளையும் அரசியல் தலைமைகளையும் சந்தித்து மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் ஈரானுக்கு சில முக்கியமான விடயங்களையும் ரஷ்ய தரப்பினர் உறுதியளித்துள்ளார்கள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து இராணுவ நடவடிக்கைகளுக்கும் ரஷ்யா முழுமையான ஆதரவினை வழங்கும் என ரஷ்யாவுடைய தலைமைகள் ஈரானிய இராணுவ தலைமைகளிடத்திலும் ஈரானுடைய ஜனாதிபதியிடமும் குறிப்பிட்டுள்ளார்கள். அதே போன்று நாங்கள் ஈரானுக்கு நேரடியாகவும் முழுமையாகவும் ஆதரவினை வழங்குவோம் என ரஷ்யாவுடைய கிரெம்ளின் மாளிகையும் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவுடைய மிக முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் மின்னணு போர் அமைப்புகளையும் செயற்படுத்துவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் ரஷ்ய இராணுவ தலைமைகள் வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ரஷ்ய தலைமைகள் ஈரானில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அமெரிக்க ஆக்கிரமிப்பின் மத்திய கட்டளை தளபதி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமைகளோடும் பாதுகாப்பு அமைச்சரோடும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். ஈரானுடைய தாக்குதலை தடுத்து நிறுத்துவது தொடர்பாகவும் அடுத்த கட்ட வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் மிக முக்கியமான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. எனவே அமெரிக்க ஆக்கிரமிப்பு அவர்களுடைய ஊனமுற்ற குழந்தையை பாதுகாப்பதற்காக எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். அடுத்து ஈரானிய தரப்பினர் இஸ்லாமிய மற்றும் அரபு நாடுகளுடைய ஆதரவையும் பெற்றுக் கொள்வதற்காகவும் இந்த நாடுகளுக்கு அழுத்தங்களை வழங்குவதற்காகவும் வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாகவே அவசரமாக ஓஎஸ்இ நாடுகளுடைய கூட்டம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என ஈரானிய தரப்பினர் கோரிக்கைகளை விடுத்திருந்தார்கள். மேலும் நாளைய தினம் ஓஎஸ்இ நாடுகளுடைய விசேட கூட்டம் ஆரம்பிக்கப்பட போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த அமர்வில் ஈரானிய தரப்பினர் அவர்களுடைய தாக்குதல்களை நியாயப்படுத்த போகின்றார்கள். ஈரானினுடைய இறையாண்மை மீறப்பட்டுள்ளது. இந்த இறையாண்மையை மீட்டெடுப்பதற்காகவே நாங்கள் தற்போது தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம் என ஈரானிய தரப்பினர் இந்த கலந்துரையாடல்களுக்காக கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அடுத்து ஈரானிய தரப்பினர் எவ்வாறு தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள், எவ்வாறு இந்த தாக்குதலை ஆரம்பிக்கப் போகின்றார்கள் என அமெரிக்க ஆக்கிரமிப்பு பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த ஏப்ரல் 14 ஈரானிய தரப்பினர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் மொபைல் லான்ச்சர்களையே பயன்படுத்தி இருந்தார்கள். அதாவது மொபைல் லான்ச்சர்கள் மூலமாகத்தான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிரான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இவ்வாறு ஈரானிய தரப்பினர் மொபைல் லான்ச்சர்களை பயன்படுத்தும் சந்தர்ப்பத்தில் அவற்றினை அமெரிக்காவினால் இலகுவாக கண்டுபிடித்துவிட முடியும். இந்த நகர்வுகளின் மூலமாக ஈரானிய தரப்பினர் தற்போது தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என அமெரிக்க ஆக்கிரமிப்பினாலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினாலும் கணித்துவிட முடியும். எனவே அமெரிக்காவினால் கண்டுபிடிக்க முடியாத வண்ணம் இந்த தாக்குதலை மேற்கொள்வதற்காக தற்போது ஈரானிய தரப்பினர் சில நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதாவது இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக ஈரானிய தரப்பினர் நிலத்தடி ஏவுகணை குழிகளை பயன்படுத்தப் போகின்றார்கள். இதற்கமைவாகவே ஈரானில் பல நிலத்தடி ஏவுகணை குழிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மிகப்பெரிய சுரங்கப்பாதைகளை உள்ளடக்கிய குழிகள் அமைக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த குழிகளை பயன்படுத்தி ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டால் அமெரிக்க ஆக்கிரமிப்பினால் இந்த தாக்குதல்களை கண்டுபிடிக்க முடியாது. மேலும் ஈரானிய தரப்பினர்
இந்த தாக்குதலை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்கின்ற நகர்வையும் அமெரிக்க ஆக்கிரமிப்பினால் கண்டுபிடிக்க முடியாது. எனவே ஈரானிய தரப்பினர் மிக ரகசியமாகவும் அதிர்ச்சியாகவும் தான் இந்த தாக்குதலை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளார்கள் என்பதனை எங்களுக்கு மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து தற்போது வரை கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு சில வியூகங்களை எங்களுக்கு அவதானிக்க முடிகின்றது. அதாவது ஈரானிய தரப்பினர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக வலிமிகுந்த தாக்குதலை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அதைவிட வலிமிகுந்த தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு இராணுவ ரீதியாக மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல் ஒன்றையே ஈரானிய தரப்பினர் மேற்கொள்ளப் போகின்றார்கள். இது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமைகளுடைய படுகொலையாகவும் இருக்கலாம், அல்லது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான தளங்களுடைய முழுமையான அழிவாகவும் இருக்கலாம். ஆனால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இராணுவ இலக்குகளை மாத்திரம் தாக்கப் போவதில்லை. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்கின்ற விகிதத்தில் நிலத்திற்குரிய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள். இவ்வாறு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அதிர்ச்சியான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டதற்கு பிறகு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு முழுமையாக லெபனானுக்கு எதிரான முழுநில போர் ஒன்றினை ஆரம்பித்துவிடும். இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களுடைய வீரியம் குறைந்துவிடும். அதாவது இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு ஒரே நேரத்தில் இரண்டு முனைகளை சமாளிக்க முடியாது என்பதனால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிரான முழுநில போரையே ஆரம்பிக்கும். மேலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஈரானிய தரப்பினர் லெபனானுக்கு தேவையான எல்லா விதமான ஆதரவையும் வழங்குவார்கள். அது மட்டுமல்லாமல் தேவை ஏற்பட்டால் ஈரானிய தரப்பினரும் நேரடி பதிலடி தாக்குதல்களிலும் இறங்குவார்கள். இது எவ்வாறு இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த தாக்குதலுக்கு எதிராக பதிலடி தாக்குதலை ஆரம்பித்தால் இந்த யுத்தமானது மிகப்பெரிய மத்திய கிழக்கு போராகவே மாறிவிடும். இந்த மத்திய கிழக்கு போருக்கு ஈரானிய தரப்பினரும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் தயாராகவே இருக்கின்றார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அத்தோடு அடுத்த காணொலியை நான் விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.